இங்கிருந்த வியூ ஆக்சுவலி நல்லா இருக்கு. கீழே இருந்த அந்த ஃபீலுக்கும் மேல இருந்த அந்த ஒரு சில்னஸ்க்கு எனக்கு தெரியுது. என்ன பிடிங்கிறீங்க நிதின்? நான் வந்து ரெசார்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. தண்ணி இல்ல வேர்வை, இங்க இருந்து வெறும் காமன் ஏர் தான் சென்டர். ஒரு அடர்ந்த காடு, அதாவது உங்களுக்கு தெரியும். நைஸ். ஒரு 200-300 மீட்டர்ஸ் தான் நடந்திருப்பேன். அதுக்கே வேர் தூத்த ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெயின் எவ்வளோ தூரம் போகணும்? நான் 6.5 கிலோமீட்டர். நான் 6.5 கிலோமீட்டர் போகணுமா? நம்ம ஒரு 600 மீட்டர் கூட போயிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். முடியலை, என்ன சுத்தமாக பார்த்துவோங்க. மேலே போக போகிறோம். ரொம்ப நேரம் கழிவுக்கு அப்புறம் தண்ணி கண்டு பிடிச்சிருக்கோம். கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போகிறோம். நல்லா சில்லுன்னு இருக்கு தண்ணி. நல்லா இருக்கு தண்ணி. ஃபேஸ் வாஷ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நடந்த அந்த கலப்புக்கா அதுக்கும் நல்லா இருக்கு தண்ணி. ஜில்லுன்னு செம்மையாக இருக்கு தண்ணி. அப்படியே ஃப்ரீசரில் இருந்து தண்ணி எடுத்துருக்கோம், அது மாதிரி இருக்கு தண்ணி. ஒரு நல்ல ஏதோ கல்லில் ரோடு போட்டிருக்காங்க. இங்கே நடந்து போயிட்டுருக்கோம். முன்னாடி சுரேஷும் பிரவீனும் போயிட்டுருக்காங்க. நானும் நித்தினும் வந்துக்கிட்டு இருக்கோம். நல்லாயிருக்கு. இன்னும் ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கிறேன். போவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோவில் வந்துட்டு கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ போகிறோமா அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வீடியோ எடுத்துகிட்டு ஏற முடியாது. எடுக்க முடிஞ்சளவு எடுப்போம், முடிஞ்சளவு எடுப்போம். எல்லாத்தையும் கவர் பண்ண தீர்ற வரைக்கும் எடுப்போம். ஆமாம், ஃபோனில் சார்ஜ் தீர்ற வரைக்கும். எப்படின்னு டவர் இல்லை, ரிசர்வ் ஃபாரஸ்ட் தானே இது நிதின். ஆமாம், சுத்தமாக இருக்காது. நம்ம மேலே சென்டர் போனால் தான் டவரே கிடைக்கும். அப்படியா? சரி ஓகே. நம்ம போயிட்டு இருக்க இடம் பேர்னா டாப் ஸ்டேஷன் தானே போகிறோம். ஆமாம், ட்ரக்கிங் போய் ஸ்டாப் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் ட்ரக்கிங்கில் பேக் எதுவும் இல்லாமல் கை வீசி வந்து போயிட்டு. ஆமாம், உலக அதிசயம் பார்த்துக்கங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தான், புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். நடந்து வந்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன். பெரிய ஏத்தம் அப்படியேவும் ஏத்தத்தோடலேயே நடந்து வந்திருக்கேன். நான் பயங்கரமாக வேர்க்குது, என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரை பண்ணி ஏறலாம். கிட்டத்தட்ட ஒரு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டராக இருக்கு? இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு? 2 கிலோமீட்டர். நான் இங்கே 1 மணி நேரமாக எதாவது சொல்லிகிட்டு இருக்கான், 2 கிலோமீட்டர்ன்ட்டு. முடியலை என்னால், ஏதாவது கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கேன் நான். பாவம், குச்சியெல்லாம் வச்சு ஏறிட்டு இருக்கேன் நான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாப்போம். ரொம்ப நல்ல தண்ணி, டேஸ்ட் அம்மையா இருக்கு தண்ணியோட டேஸ்ட். இங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு தண்ணி. இது என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. அவங்களும் அங்கே போயிட்டாங்க முன்னாடி. அப்படி தான் பின்னாடி வந்துட்டுருக்கேன். இந்த குச்சி வச்சு முன்னாடி ஊண்டி ஊண்டி வந்துக்கிட்டு இருக்கேன் நான். எவ்வளோ கிலோமீட்டர்னு கேட்கலான்னு பார்த்தா 2 கிலோமீட்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்போ போ என்ன வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரெக்கிங் போகிறேன் நான். எங்கள் ஊர்கிட்ட தான் இருக்குது இது டாப் ஸ்டேஷனு. இங்கே மலை வரைக்கும் வர வரைக்கும் ஒரு 8 கிலோமீட்ரு. எங்கள் ஊர்லேருந்து இங்கே குரங்கணிக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து பைக்கில் வந்தோம். ஸோ கீழே பைக்கை போட்டுட்டு மேலே ஏறி போயிட்டுருக்கோம். மேலே ஏறி கீழே வரும்போது பைக் எங்கே இப்போ நிப்பாட்டியிருக்கோம். அப்புறம் கீழே போகிறப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறோம் நாங்கள். இன்னும் மேலே போனால் டாப் ஸ்டேஷன் நல்ல வியூ இருக்கும். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 5 கிலோமீட்டர்ஸ் மேலே ரீச் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்துட்டு ஸ்டாப் ஸ்டேஷன் வந்துட்டு கிடச்சிரும். அங்கே இதோட ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்கும். அதுக்காண்டி தான் போயிட்டுருக்கோம். மேலே ஃபுட்டு கிடைக்கும்னு சொன்னாங்க, போய் பார்த்தா தான் தெரியும். 1 கிலோமீட்டருக்கு என்னால் முடியலை காய்ஸ். சேர பண்ணுங்க, நான் எப்படியாச்சும் நடந்து போவோம். அப்புறம் இப்போ பிரஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்கணும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். யா எவ்வளோ 2 கிலோமீட்டர் தான் சொல்லி பார்ப்போம். அப்பா ஏறி வரும்போது தெரிஞ்சிருக்கோம் ஃபுல்லு ஸ்லோப்பு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய பெரிய மலை. ஸோ இன்னும் மேலே போய் பார்த்தோம்னா இன்னும் நல்லா தெரியும் நமக்கு. ஒரு நாள் ஏறி இறங்கினா போதும், தொப்பை ஃபுல்லாக குறைஞ்சிரும். ஆமாம், தொப்பை ஃபுல்லாக குறைஞ்சிரும். கார்டியோ தான் ஃபுல்லு மேலே ஏறி விட்டு. இன்றைக்கி சாட்டர்டே ஃபுல்லு கார்டியோ தான். நாளைக்கு சண்டே ஃபுல்லு ரெஸ்ட்டு தான் காய்ஸ். நான் போயிட்டு இருந்தோம். அந்த வீவ் ஷேப் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம.
ரோடா இல்ல ரோடுடா கட்டடி பாதியா ரோடு 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 மூணார் போடு ரோடு மூணார் போடுவா இங்க இருந்து பள்ளம் கொட்டடி தான் நான் 5 பைசா தர மாட்டோம் ஆமா பிரவீன் ரோட்னா இவ்ளோ 10 பக்கத்துல வளை வளைவா இருக்க முடியாது ஜீப் போற பாதடா அது காட்டில நாலு பேரி பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் வேர்த்து போயிருக்கோன்னு சொல்லிட்டு பின்னாடி மலை ஃபுல் ஹில்ஸ் இன்னும் போகணும் முன்னாடி ரொம்ப தூரம் இருக்கு போகிறதுக்கு போகணும் ஓகே போகலாம் செல்ஃபி என்ன மாஸ்க் பண்ணி தண்ணி எடுக்கிறான் பாஸ் அது தண்ணி இல்லை வியர்வை அப்பா அடுத்து சட்டையை பிழிஞ்சேன்னு வச்சுக்க ஹார்ட்பீட் உனக்கே கேட்குது அனித்தி ரெண்டாவது சாவடி இருங்க நீங்க விளாக் வீடியோ பண்ண நானா கிடைச்சேன் ஆமா நீ தான் கிடைச்ச மணக்கா ஊர்ஷன் அந்த அந்த இது முட்டம் பாதிருக்கீங்கல்ல முட்டம் அந்த பாபு போற வழி முதல் ஏறி வந்திருக்கோம் மேல மூச்சு போட விட முடியல வியூ ஒர்த்து தான் வியூ அவ்வளோ தூரம் அங்கே இருந்து நடந்து வந்ததுக்கு நல்ல வியூ கிட்டத்தட்ட ஒரு மணி ஆயிடுச்சு இப்போ மேலே போனால் சென்ட்ரல் ஏதோ ஒரு பிளேஸ் இருக்கான் அங்கே வந்துட்டு சாப்பாடு கிடைக்கும் சொன்னாங்க போய் பார்த்தா தெரியும் என்னன்னு சொல்லி ஏதோ சிலை இருக்கு சாமி சிலை பூஜைலாம் பண்ணியிருக்காங்க பார்த்தா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போறோம் ஏதோ கோயில உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் செருப்பெல்லாம் கழட்டி போட்டுட்டு இருக்கு சுத்தி மலைதான் மலை இன்னும் போகணும் நிறைய தூரம் இதோட நிப்பாட்டல அதுக்கும் போல ஃப்ரெண்ட்ஸ் போட்டோ ஷூட் ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோகிராஃபினா அவங்க ஃபோட்டோகிராஃபி வாங்க வாங்க போகலாம் குயா பழமா இது குயா பழமா இது குயா மரம் தானே ஓகே தெரியல அவ்வளோ பெருசா எல்லாம் பிஞ்சா இருக்கு இது கருவேப்பிலையா பார்க்கறதுக்கா பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கு கீரை இல்லையா எவ்வளோ பெரிய பள்ளம் பார்த்தாலே பயமா இருக்கு டாப் ஸ்டேஷன் பசிக்குது திங்க தேடுது எனக்கு இப்போ பிரதர்ஸ் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இன்னும் முக்கியமான இடத்துக்கு வரல இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு பிரவீன் இன்னும் 2 கிலோமீட்டர்
எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்படி ஒரு 16 degrees Celsius இருக்கும் நினைக்கிறேன். இங்க இருந்து பாப்போம் நல்லா இருக்கானா. குத்து மதிப்பா சொல்லுவோம். தெரியுமா தெரியுமே பயங்கரமான வியூவா இருக்கு. வந்தது ஒருத்து 8 kilometer ஏறி வந்தது போயிட்டு இருக்கோம் வழியில போயிட்டு இருக்கு. அது குரங்க விலங்குகளே பாக்குறோம் நாங்க. என்னது இது? எங்க? ஊட்டி பிளவர் கார்டனா? நித்திய என்னது என்னது என்ன இருக்கு? ஊட்டி பிளவர் கார்டனா? மேக்ரோ கேமரா இல்ல, மேக்ரோ லென்ஸ்ல. மரத்துக்குள்ள செம்மையான வியூ. ஃபுல்லு ஃபாகு. சுரேஷ் ஏதோ பழமொழி சொல்றாப்ல, போய் கேட்போம். என்ன சொன்னீங்க? கரெக்டு தான். நேராக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். நம்ம லொகேஷன் போட்டு விடுவோம். கரெக்டு தான், கரெக்டு தான். பாகுக்குள்ள இருக்கோம் இப்ப நம்ம ஃபுல்லா தூருது. அங்க போலாம் நம்ம மேல. நண்பனுக்காண்டி இது கூட பண்ண மாட்டீங்களா? நல்ல வார்த்தை. தோ கிலோமீட்டர் இன்னமும். அடே இன்னமாடா தோ கிலோமீட்டர். குரங்க என்ன சாப்பிட்டு இருக்கு? ஏ ஆமாண்டா, அவன் வந்து நூடல்ஸ் ஆகி போயிருக்கான். இன்னும் எத்தனை கிலோமீட்டரா? அரே சா வச்சிருவேன்டா. அது கூட சக்தி இல்லாம பண்ணிட்டீங்களா? மரத்துல ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள ரெசார்ட். ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம் நம்ம. 18,200 ஏன்னா குத்து மதிப்பா சொல்றேன். அங்கே போகிறோம், அங்கே மேலே தெரியுற இடத்துக்கு தான் போகிறோம் சாப்பிட்றதுக்கு. இப்போது ரொம்ப பசிக்குதுண்ணா, முடியலை. ஏதாச்சும் சாப்பிட்டே ஆகணும். நான் செருப்பு கடை இருக்கானு கேட்குறான். ஆச்சு கூப்பிட்டு வந்தது நல்லதான். ஒரு யூடியூப் வீடியோ ஆச்சு. செருப்பு தரேன். செருப்பு பிஞ்சு போய் கிடைக்காது. செருப்பு தரானா? இங்கே மேலே போய் சாப்பிட போகிறோம். மேலே தெரியுதான்னு சொல்லி தரல. இருங்க, ஒரு ஃபோக்கஸ் வைக்கிறேன். அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம் நம்ம. இந்த இடத்துக்கு தான் போய் சாப்பிட போகிறோம் நம்ம. போகலாம். இது என்ன ரோடு? மூணார் ரோடா? தார் ரோடு. தார் ரோடு. நல்ல காமெடி. டெக் 2 points. ஏ அங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்க பாரு கார்ல. நிறைய பேர் இருக்காங்க கார்ல. ட்ரக்கிங் வந்திருப்பாங்க. ஃப்ரூட் அண்ட் ஜாம். அப்ப போலாம். இத்தனை அணிமுடிக்கு இங்க தான் வருவோம். நடந்தே வருவோம். நடந்தே வா.
ஏய் சக்குன்னு போய் ஃபுட் ஆர்டர் பண்ணடா சாப்பிடணும். வயிறு பசிக்குதுடா பயங்கரமா. இதுதான் சின்ன கடை உட்காரு. ஏய் நில்ரா இங்க. ஏய் முன்னாடி போலாம்டா கண்டது கிடையாது தெரியல. கண்டிப்பா கேட்போம். கடைசியா நம்ம ஃபைனலா வந்துட்டு டாப் ஸ்டேஷன் வந்ததுக்கு டாப் ஸ்டேஷன் வியூ நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணலாம். ஃபைனலி வந்துட்டு டாப் ஸ்டேஷன் வந்துட்டோம். சாப்பிட்றதுக்கு வந்து பிரெட் ஆம்லேட்டும் மேகியும் தான் இருக்கும் சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி சொல்லியிருக்கோம் குடிச்சிட்டு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கீழே இறங்கணும். ஒரு ஆறு மணி இல்லை ஆறு மணிக்குள்ளே வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி இறங்கணும். அப்படிதான் பிளான் பண்ணியிருக்கோம். போகமான்னு சொல்லி தெரியல. எப்படி ஏழு மணி எட்டு மணி ஆகும் காஃபி காஃபி கிடச்சிருக்கு. பிடிக்கும் காஃபி பறக்கிறாங்க தெரியுது. சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் நல்லா தான் இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணிக்கோ. கீழே அப்புறம் வண்டி யார் எடுப்பா? ஆமாம் அவங்க இங்கே தான் இருப்பாங்க. ஆவி பறகுறது தெரியுது. எங்கா இப்போ இந்த குளிர்ந்து நைட்ல ஆச்சுன்னா ரொம்ப குளிரும். ஆவி பறக்குது அப்படின்னு நல்லா இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்லி நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோ நான் வந்துட்டு கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வரீங்கன்னா இல்லை இதே இடத்துக்கு நீங்கள் வரணும் ஒரு ப்ராப்பர் செட்டப் போடுவாங்க. ஒரு நல்ல ஷூ ஒரு நல்ல பேண்ட்டு போட்டுவாங்க அதுதான் நல்லது. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு ஒரு பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா உள்ளே யாருக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாது. ரிசர்வ் ஃபாரஸ்ட் கூட்டமாக வந்துட்டு ஃபோனில் வந்து டவரே இருக்காது. ஸோ ப்ராப்பர் பர்மிஷனோட வாங்க. நாங்கள் வந்து டாப் ஸ்டேஷனில் வந்துட்டு சீரியஸாக வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்கள் இந்த வீடியோ லைக் பண்ணி இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பாய்.